அரசியல் தெளிவோம். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 70வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. அதனை முன்னிட்டு 42வது வார்டு தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு பழங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் பெருமாள் தெற்கு ரத வீதி, அடைக்கல விநாயகர் கோவில், கரியமாணிக்க பெருமாள் கோவில் ஆகிய கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. சந்தி விநாயகர் கோவில் சிறப்பு பூஜை செய்து அர்ச்சனை செய்யப்பட்டு பின்னர் சந்தி விநாயகர் கோவில் முன்பு பட்டாசு வெடித்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பெருமாள் கோவில் தெற்கு கிளை கமிட்டி சார்பாக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. கிளை தலைவர் திரு எஸ் வேணுகோபால் அவர்கள் கொடியேற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் திரு டி பாலாஜி கிருஷ்ணசுவாமி அவர்கள் தலைமை வைத்தார். நெசவாளர் பிரிவு திரு மூர்த்தி அவர்கள் முன்னிலை வைத்தார். மாநில இளைஞரணி துணைத் தலைவர் திரு வேல் ஆறுமுகம், மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் திருமதி சீதா குற்றாலிங்கம், வழக்கறிஞர்கள் செந்தில்குமார், ராஜீவ் காந்தி, வெற்றிவேல், நாகராஜன், ரஜீஷ், முன்னாள் இராணுவ வீரர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் திரு இ சங்கர், வர்த்தக பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ஆர் ஆர் லட்சுமணன், திருநெல்வேலி தச்சை தெற்கு மண்டல தலைவர் திரு கார்த்திகேயன், வடக்கு மண்டல தலைவர் திரு வாசுதேவன், திருநெல்வேலி நகர் மேற்கு மண்டல தலைவர் திரு டி எஸ் ஆனந்தராஜ், தொழில் பிரிவு மாவட்ட செயலாளர் எஸ் பி மாரியப்பன், பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் நா மணிகண்ட மகாதேவன், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் திரு நடராஜன், பொருளாதார பிரிவு மாவட்ட செயலாளர் திரு அம்பாள் சுரேஷ், தச்சை வடக்கு மண்டல பொதுச் செயலாளர் திரு பிரேம், மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி மாரியம்மாள், திருநெல்வேலி நகர் மேற்கு மண்டல வர்த்தக பிரிவு திரு சிவா, திருநெல்வேலி நகர் கிழக்கு மண்டல பொதுச் செயலாளர் திரு எஸ் எம் சங்கர், திருநெல்வேலி மண்டல செயலாளர் திரு காளிராஜ், திருநெல்வேலி மண்டல பொருளாளர் திரு வெங்கடேஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கே ஆர் ஜி பாலாஜி மற்றும் முத்துப்பாண்டி, எஸ் வேணுகோபால், சாமிநாதன், முருகன், சிவசொடலை, எம் எஸ் மணி, சுத்தம்மல்லி ஆறுமுகனார், முருகன், பிரம்மநாயகம் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து தமிழ்நாடு வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் திரு டி பாலாஜி கிருஷ்ணசாமி அவர்கள் கூறுகையில், பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பூஜைகள், விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானங்கள், சேவை நிகழ்ச்சிகள் ஒரு வார காலம் நடத்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருக்கோயில்களில் இன்று காலை முதல் நான் திருநெல்வேலி டவுனில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான சக்தி விநாயகர் கோயிலில் அர்ச்சனை செய்து நரேந்திர மோடி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது, வெடி வெடித்து இனிப்பும் வழங்கப்படுகிறது. சார், 2021 தேர்தல் வந்து எப்படி இருக்கு சார்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை 2021 தேர்தல் சந்திக்கும். 2021 தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் 2021 தேர்தலில் மாநில தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இருப்பாங்கிற சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி எங்களோட பயணம் இருக்கும். சார், இதுக்கு முன்னாடி 2016 எப்படி தான், 2014 எப்படி தான் மோடி வேவ்ஸ் வீசுன்னு சொல்லி சொன்னீங்க, திராவிட வேவ்ஸ் தான் வீசுது தமிழ்நாட்டில். இப்போ என்ன எப்படி இருக்கும்? 2021 இப்போ நீங்கள் கடந்த 2019-2020 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நிறைய திராவிட முன்னேற்றங்களுக்கு வந்து சிட்டிங் எம்எல்ஏலேருந்து எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பிலேருந்து நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லை, அடிப்படை பொதுமக்களே நிறைய பேர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் ரீசெண்டாக சொல்லணும்னா நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும், பேர் சொல்ல முடியும். இன்றைக்கி பெரும்பான்மையாக பெரிய பெரிய தங்களோட ஃபீல்டில் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவங்கலாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக 2021 தேர்தலில் இது எதிரொலிக்கும். நன்றி. அரசியல் தெளிவோம்.